சர்வதேச விமான பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள். 18 மாத இடைவெளிக்கு பிறகு ஆஸ்திரேலியா தனது சர்வதேச எல்லைகளை மீண்டும் திறக்க முடிவு செய்துள்ளது. அதாவது அடுத்த மாதம் நவம்பரிலிருந்து பயணத்தடையை முழுவதுமாக நீக்குவதாக தற்போது அறிவித்துள்ளது. மேலும் சர்வதேச சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் தேதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றாலும் 16 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய 80% மக்கள் நாட்டில் முழுமையாக தடுப்பூசி போடப்படும் போது பயண கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படும் என ஸ்காட் மோரிஸ்டன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் சிட்னியை தளமாக கொண்ட குவாண்டன்ஸ் ஏர்வேஸ் ஆனது நவம்பர் 14 முதல் லண்டன் மற்றும் லாஸ் ஏஞ்சலுக்கு சர்வதேச விமானங்களை மீண்டும் தொடங்குவதாக தற்போது அறிவித்துள்ளது. மேலும் ஆஸ்திரேலியாவின் உயர்மட்ட மருத்துவ கட்டுப்பாட்டாளர்கள் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு இந்தியாவின் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் புனே உள்வரும் சர்வதேச பயணிகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் பிரதமர் ஸ்காட் மோரிசன் அவர்கள் உள்நாட்டு சர்வதேச பயணிகள் தடுப்பூசி போடுவதை தீர்மானிப்பதற்காக ஜீனோவாக்ஸ் மற்றும் கோவிஷீல்டு ஆகியவை அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளாக கருதப்படும் என்று அவர் கூறியுள்ளார்.